யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் காணி அளவீட்டுக்கு சென்று நில அளவை திணைக்களத்தினருக்கு எதிராக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதனை அடுத்து நில அளவை திணைக்களத்தினர் திரும்பிச் சென்றனர். யாழ்ப்பாணம் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியை நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கும் நோக்கில் இன்றைய தினம் அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள் நில அளவை திணைக்களத்தினரின் வாகனத்தை மறைத்து கோஷங்களை எழுப்பினர். இதன்போது அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தின் கீழுள்ள நகுலீஸ்வரம் காங்கிசந்துறை கிராம சேவகர் பிரிவுகளில் 29 ஏக்கர் நிலம் அளவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. ஆழ்வான் மலையடி, வேலர்காடு, புன்னன் புதுக்காடு, பத்ராயன் மற்றும் புதுக்காடு சோலை சீனாதிராஜன் என அழைக்கப்படும் பகுதியிலேயே இந்த நில அளவீடு இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடும் இன்று முதல் தொடர்ச்சியாக அளவீடு இடம்பெறும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு போய் இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே மந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த காணி கொடுக்கறதுக்கு எந்த வித சம்மதமும் இல்லை. வைவாசம் எடுக்கிறதுக்கு நிற்கலாம். எங்களுக்கு இந்த காணி கொடுக்கறது சம்மதம் இல்லை. எங்களோட காணியை நாங்கள் அளந்தெடுப்போம். எங்களோட காணியை எங்களை தெரிஞ்சொல்லுங்க. இது தொடர்பாக கனகாலமாக வந்து இந்த காணியை விடுவிக்கிறேன் சொல்லி எங்களுக்கு அறிவித்தல் வந்து நாங்கள் எல்லாம் வந்து காணியை காட்டி போன பிறகும் திரும்ப இப்போ மறுபடியும் வந்து காணியை சுவீகரிக்கிறேன் சொல்லி கடிதம் வந்தது. அதுக்கும் எல்லோரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். அப்படி இருந்தும் வந்து மறுபடியும் வந்து இந்த காணியை சுவீகரிக்கிறதுக்காக சர்வே டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கு எந்த விதத்திலையும் நாங்கள் வந்து சம்மதிக்கவும் தயாராக இல்லை. நாங்கள் இதுக்கு எங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதை நாங்கள் எதிர்க்கிறோம் முழுமையாக.